ஆயிரம் சாமி இருக்கு, ஆனா அந்த சாமிக்கெல்லாம் நீ நிறைய விரதம் இருக்கணும், சதா பூஜை பண்ணிட்டு இருக்கணும், பல தடவை ஆயிரக்கணக்கான தடவை சொல்லணும். ஆனா நம்ம சாமி இருக்காரு, பரமேஸ்வரன் இருக்காரு. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தா போதுமே, ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தா போதுமே. பரகதிக்கு வேறு புண்ணியம் பட வேண்டுமா? பரகதிக்கு வேறு புண்ணியம் அரிய புலையர் மூவர் பாதம் அடைந்தாரில் மேல், அரிய புலையர் மூவர் பாதம் அடைந்தாரில் மேல், புராணம் அறிந்து சொல்ல கேட்டோ கோபால கிருஷ்ணன் பாடும், புராணம் அறிந்து சொல்ல கேட்டோ சபாபதிக்கு பேரு தெய்வ சமானமாகுமா? கிருபாநிதி மறை போல கிடைக்குமா? இந்த தரணித்தனில் ஒரு தரம் சிவசிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே. பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா? அரிய புலைய மூவர் பதம் அடைந்தாரில் மேல், புராணம் அறிந்து சொல்ல கேட்டோம் கோபால பாடும் பிள்ளை. சபாபதிக்கு பேரு தெய்வ சமானமாகுமா? சபாபதிக்கு பேரு தெய்வம் சமானமாகுமா? 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 ஹலோ, புரிஞ்சுட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு சாமி உண்டா உலகத்துல? தெரிஞ்சுங்க, எல்லாம் சரிதான். உன்னோட கோயிலுக்கு வந்தா அந்த சாமியை பார்த்தா நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? புரியுது. கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும், சனக மகா முனி கை தொழுதேத்திய தினகர கோடி தெருமயமாகிய, மனதில் ஒடுங்கிய கல்மஷம் போக்கும், ஆய பின்ன பறிந்து மறுபடி ஜடர மரண சம்சாரத்தை நீக்கும், திருவடி நிழலிலே கூட்டியே கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தூரும், செய்வதும் தொல்லை பரகதி அடையவும் இல்லை, அற்புதமாகவே தான் ஒரு சொல்லை அணியும் கோபாலகிருஷ்ணன் பணியும் இல்லை, கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும். இந்த கலியுகத்தில் நம்ம சிவபெருமானுடைய பேரை ஒரு தடவை சொன்னால் போகிறோம், இன்னொரு மறு ஜென்மம் நமக்கு கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இதுவரையிலும் நம்ம சேரியிலேருந்து நம்ம போய் ஒரு தடவை கூட அந்த சாமியை பார்த்ததில்லை. நம்ம முதலாளிகிட்ட கேட்டிருக்கேன், அவர் வயல் நடவெல்லாம் முடிச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு மேலே இருக்கிற வயலை நடவு முடிஞ்சு நம்ம போக முடியாது. இருந்தாலும் நம்ம அதே சிவபெருமான்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிப்போம்.
எப்படியும் ஒரு நாளைக்கு போவோம், நம்ம நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம். அந்த திருநாள் வரும் சீக்கிரம். மார்கழி மாதம் திருவாதிரை நாள், மார்கழி மாதம் திருவாதிரை நாள், மார்கழி மாதம் திருவாதிரை நாள், மார்கழி மாதம் திருவாதிரை நாள், தரிசனம் செய்ய போவோமே, தரிசனம் செய்ய போவோமே. ஒரு நாளைக்கு திருவாதிரை அன்னைக்கு இந்த நடராசருக்கு அபிஷேகம் பிரமாதமா நடக்குமா? அந்த களியெல்லாம் தூப்பாங்களே, ஆமா கொடுப்பாங்க, நமக்கு அப்புறம் கடைசியில் கொடுப்பாங்க. அதனால அப்போ அந்த சாமியை தரிசனம் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் போவோம். நான் மறுபடியும் இந்த முதலாளிகிட்ட போய் கேட்டு பார்க்குறேன், நீங்களாம் வரீங்களா? உங்களே வரோம், உங்களையோடய வரோம். நீ எங்கே கூப்பிட்டாலும் வந்துட்டு தானே இருக்கோம். உங்களை விட்டால் நான் யாரை கூப்பிட போகிறேன்? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. ஆமாம், ஒரே சாதி. அதனால் நமக்கு எல்லாத்துக்கும் முதலாளி சிவபெருமான் தானே. அவர் தான். அதனால் அவரை போய் கேட்போம் இல்லையா? சிவபெருமானுடைய சொரூபமாக இருக்கிற பெரியவர் தானே நமக்கு தெய்வம். அவரே தான். அதனால் அவரை தேடி போய் நான் மறுபடியும் முதலாளிகிட்ட கேட்போம். நம்ம எல்லாருமே சேர்ந்து போனோம்னா அவரே பயந்து போடுவார். நான் முதல்ல நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், நீங்கள் கேளுங்க, அப்புறம் நந்தா கேட்குறான்னு சொல்லுங்கள் என்ன சொல்கிறாருன்னு. கப் அந்த ஆள்கிட்டயா? ஆண்டே எப்பொழுதும் நீங்காத ஆண்டே. ஏ யார் அதே? நாங்கள் தான் சாமி. என்னடா நந்தனோட கூட வேலை செய்கிற ஆளுங்க. நடவெல்லாம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஆயிடுங்க. ஆ நந்தன் கேட்டாராமில்ல. ஆமாம், திருவாதிரம் போது போய் சாமி கோவில் கும்பிடணுன்னு. ஏய் ஏண்டா அப்படி, ஏண்டா உங்களையும் கெடுத்துட்டானாமே? என்னடா இது டேய், அவன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா ஒரு என்னடா இப்படி இத்தனை பேர் வந்திருக்காளு? இது என்னையா அது? கோவிலுக்கு போனாக்க எடுத்துட்டாங்கிறாரு சேப்பு துண்டை போட்டுட்டு. ஐயா வேலையை பாருங்கடா, ஏண்டா இப்படி டேய், கழினிலாம் எப்படி கிடக்குன்னு பார்த்து. ஆ இதெல்லாம் வேலையை பார்க்காத விட்டுட்டு இங்கே வந்து நான் திருவாதிரைக்கு போகிறேன், இது இதுக்கு போகிறேங்கிற. ஏண்டா நந்தா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு துண்டை ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் சேப்பு துண்டு போட்டிங்களா? ஐயா 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 சொல்லுடா சொல்லுடா. நாங்கள் சரி சாமியை பார்த்துட்டு வரத்துக்கு உத்தரவு கொடுக்கணும் நீங்கள். டேய் நான் உத்தரவு கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லலை. கழனியெல்லாம் நட்டு நடவம் பண்ணி நாற்று அறுவடை பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து நெல்லை கொண்டு வந்து நம்ம களத்தில் கொட்டிட்டு நீ எங்கேயாவது போ, அது வரைக்கும் உன்னை வெளியே வெளியில் விட மாட்டேன். இந்த பாரு நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேன், இவ்வளோ இது பண்ணுறேன், நான் வந்து எப்படி இருக்கிறவன் நீ சும்மா எனக்கே ஒரு ஒன்றும் ஒரு இது பண்ணல, ஒன்றும் அது பண்ணல, இது பண்ணல, எதுவும் ஐயா பண்ணுறேன் அவ்வளோதான். ஐயா நீ என்னமோ பெருசாக சொல்லிட்டு, உங்கள் உப்பத்தண்ணு வளர்ந்தவங்க. சரிடா, உங்கள் பூஜையை நான் நேராக பார்க்க பாக்கியம் எனக்கு கிடைக்கலைங்க இது வரலையும். சரி இந்த பாரு அதை வேலையை முடிச்சுட்டு போ. சரி ஐயா பார்க்கலாம். சரி ஐயா போ, நாங்கள் போயிட்டு வரோம் ஐயா. நீ வண்டிக்கு எடுத்தது இல்லாத பாரு, எல்லாரும் வராங்க ஐயா. பேரும் சேர்த்து எல்லாம் என்னோட 60-70 பேர் பின்னாடி வராங்க ஐயா. இது பிரசாதத்துக்காக வர கூட்டம் இல்லையா? சரி சாமியை பார்க்குற கூட்டம் ஐயா. டேய் இதை பாருடா, நீ அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் எல்லாம் சொல்லாத. இன்னும் எனக்கே அண்ணன் அந்த அவ்வளோ முக்தின்னு ஞானம் வரல. நான் ஏதோ பூஜை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஏதோ சாமி பக்தியோடு இருக்கேன். இன்னும் அங்கே போகிறேன் எங்கே போகிறேங்கிற வேலையை வெட்டி விட்டு நான் இங்கே என்ன போகிறேன்னா பற்றியா? எப்போ பார்த்தாலும் என்னுடைய வேலை உண்டு பூஜையோடு. சரி அதோடு நான் என்ன பார்க்குறேன், நிலம் வளருதா இங்கே இருக்கா, அங்கே அதுக்கு வந்து தண்ணி ஒழுங்காக பாய்ச்சிருக்கியா, இதை தான் நான் பார்க்குறேன். இது என் வேலை, அந்த வேலையை பண்ணு. காலங்காலமாக உங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு அந்த சிவபெருமான் எங்களுக்கு கிருபை பண்ணணும் ஐயா. நாங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம் ஐயா, வேலையை முடிச்சு விட்டு. டேய் நீங்கள் வேலையை முடிச்சுட்றோம் ஐயா நாங்கள். ஆ அதை வேணா பண்ணு, சீக்கிரமாக பண்ணு. வாங்க எல்லாரும் போ. ஓய் வாடா போலாம் வா. நம்ம மறுபடியும் மனசு முருகி அந்த சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிப்போம். நிச்சயமாக நமக்கு ஒரு வழி பிறக்கும் இன்னைக்கு ராத்திரி. வாங்க எல்லாரும் அப்படியே உட்காருங்க. தடித்த ஓர் மகனை தந்தை
தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயணைப்பள் தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயணைப்பள் தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் ஐயனே தடித்த ஓர் மகனே தந்தை எண்டடித்தால் தாயணைப்பள் தாயடித்தால் பிடித்தொரு தந்தையை எனக்கு இங்கு பேசிய தந்தையும் தாயும் எனக்கு இங்கு பேசிய தந்தையும் தாயும் இங்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமே நீ சிவமே தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதா தந்தையும் தாயும் எனக்கு நீராதலால் என்னை அடித்தது போதும் ஐயனே என்னை அடித்தது போதும் அடித்தது போதும் ஐயனே என்னை அடித்தது போதும் ஐயனே தந்தையும் தாயும் நமக்கு தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதா எனக்கு தந்தையும் தாயும் நீராதலால் என்னை அடித்தது போதும் அனைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனியாற்றே அம்மையப்பா இனியாற்றேன் தடித்த ஓர் மகனை தந்தை இண்டடித்தால் தாய் அணைப்புள் அம்மா அடிச்சா அப்பாட்ட போவோம் அப்பா அடிச்சா அம்மாட்ட போவோம் நமக்கு அம்மா அப்பா யாரு நமக்கு யார் இருக்கா நம்ம எல்லாம் அண்ணாடங்காட்சிகள் அன்னன்னைக்கு வயல்ல கூலி வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கோம் நமக்கு யாரு அப்பா அம்மா பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதா நீராதலால் நம்ம தரிசனம் பண்ண முடியலையே என்னை அடித்தது போதும் 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 அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனியாற்றேன் அம்மையப்பா சிவமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ
இப்ப எல்லாரும் இங்க வந்து நிக்கிறோம். நேத்துக்கு ராத்திரி கனவுல வந்து, என்னோட கனவுல வந்து, நந்தா நீ நாளைக்கு வா தரிசனத்துக்கு, நீ கவலைப்படாத நான் உனக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. வராமல் இருப்பாரோ ஒரு கால் வருவாரோ அறிய, பாராமல் இருப்பாரோ பதஞ்சலி முனிவர்க்கு பொற்பதம் கொடுத்த தன்னை பரமேஸ்வரன் நானது. வாராமல் இருப்பாரோ ஒரு கால் வருவாரோ அழிய, கனவுதனில் வந்து கழகி முழுதும் நட்டு மனது மகிழ்ந்து எல்லை பாவென்று சொல்லவர் வாராமல் இருப்பாரோ அல்லல்லறுத்து பரமானந்தமே தரும், அல்லல் அறுத்து பரமானந்தமே தரும், தில்லை தலத்தை கண்டு தரிசனம் பண்ணியும், தில்லை தலத்தை கண்டு தரிசனம் பண்ணியும் வாராமல் இருப்பாரோ ஒரு கால் வருவாரோ அறிய. இங்க வந்து நிக்கிறேன், உள்ள வரணும்னு ஆசையா இருக்கு. எப்ப வருவாரோ எந்த கலை தீர, எப்ப வருவாரோ எந்த கலை தீர, செப்பியத்தில் சிதம்பரமா பருவா.